அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா மார்ச் 29, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 110 மேலாது. மார்க்கெட் சார்டனாக பார்த்தீங்கன்னா ஒரு பிக் கேண்டில், ஒரு ஒவ்வொரு கேண்டிலும் பாருங்கள் 100 பாயிண்ட் டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே வருது. இந்த சார்ட் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் வரும். அப்படி நமக்கு ஒரு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு, செல் அட் 35,715.10. ஃபியூச்சர் ட்ரேடர் என்ன பண்ணலான்னா இந்த பாயிண்டில் என்ட்ரி எடுத்துக்கலாம், ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். இந்த சார்ட் ரொம்ப சிம்பிளான சார்ட், யார் வேணாலும் பார்த்தோன்னா ட்ரேட் பண்ணுற மாதிரி ஈஸியாக டிசைன் பண்ணியிருக்கோம். உங்களுடைய வேலை ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, அதில் கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும். இல்லை என்ட்ரி பாயிண்ட் எங்கே அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்துருது, அதான் என்ட்ரி பாயிண்ட். கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். இதில் ஃபர்ஸ்ட் டாரட் வந்து 35,625.18 இருக்கு. ஸோ இப்போ நமக்கு 35,625 பிரேக் அவுட் பண்ணுதா, ஒரு 90 பாயிண்ட் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த 90 பாயிண்ட் அச்சீவ் பண்ணுதான்றத தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த 35,700 கரெக்டாக அந்த 715 செல் கால் வந்துச்சு. ஸோ தொடர்ந்து இறங்கிக்கிட்டே வந்ததுனால தேர்ட் கேண்டில் இறங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு, 700 பிரேக் அவுட் பண்ணாமல் நின்றுட்டே இருந்துச்சு. இப்போ சடனாக மார்க்கெட் பாருங்கள், டக் டக்குன்னு மார்க்கெட் டவுன் சைட் மொமெண்டம் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆனால் ஃபர்ஸ்ட் டாரட் பிரேக் அவுட் ஆகும். ஸோ ஹியூஜ் டவுன், ஒரு சடனாக ஒரு கேப் டவுன்னே கூட சொல்லலாம். 35,540 வரைக்கும் டவுனில் இறங்கினால மோர் தென் 150 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் கொடுத்து மார்க்கெட் நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி மந்த் அண்ட் புட் ஆப்ஷன் கமிங் தர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆக போகிறது. 35,500 புட் ஆப்ஷன், இந்த புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 270 பை கால் 380 வரைக்கும் போயிருக்கு. 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து ஜஸ்ட் சிங்கிள் கேண்டில். இது வந்து ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் தான். அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. இன்னும் அட் த மணி ஆப்ஷன், இந்த மணி ஆப்ஷன்லாம் நம்ம டீப்பாக போனோம் அப்படின்னா இன்னமும் அதிகமாகவே நமக்கு ஒரு சிங்கிள் கேண்டில் ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். பட் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 40 செகண்ட் வந்து செல்லிங் ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் போச்சு, அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து டவுன் சைட் இறங்கி டார்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஸோ ஈஸியாக ஆர்டர்ஸ் கூட பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஆட்டோ ட்ரேட்னாலும் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் கேண்டில்லே தான் ட்ரேடிங் வந்து போச்சு, ஒரு செல்லிங் மொமெண்டமாகவே இருந்துச்சு. ஒரு 250 வரைக்குமே அப்படி தான் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் சடனாக கொஞ்சம் மேலே வந்துச்சு, ரைஸ் ஆகி ஏற ஆரம்பிச்சிச்சு. ஒரு பையிங் மொமெண்டம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த சார்ட் வந்து ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆகுது. பைக்கால் வந்திருக்குன்றனால கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 35,809 அப்படின்னு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஃபியூச்சர் ட்ரேடர் இந்த பாயிண்ட்ல என்ட்ரி எடுக்கலாம், ஆப்ஷன் ட்ரேடர் கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். மேலே ரெண்டு கிரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டாப் லாஸ் லைன். 35,898 இருக்குது. ஸோ இப்போ நம்ம 35,899 வருதா, ஒரு 90 பாயிண்ட் மூவ்மெண்ட் தருதான்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். எல்லா நேரத்துலையும் நம்ம கிடைக்கிற கால்ஸ் வந்து அதுக்காண்டி 1 மினிட்லேயே வந்து போய் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணாது. நிறைய நேரம் 1 மினிட்ல அச்சீவ் பண்ணாலும் நிறைய நேரம் 1 hour ஆகும் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம கிடச்சிருக்க அந்த பைக் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. மீன்வேல் அந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா 115 வந்துச்சு, வந்து அந்த ஒரு கேண்டில் தான் சரியான டவுன் மொமெண்டம்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த செல்லிங் ரேஞ்சிலே தான் அப் அண்ட் டவுன் மாறி மாறி ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு மோர் தேன் 1 hour. ரொம்ப ஸ்லோவான மூவ்மெண்ட் தான். அதுக்கப்புறம் இப்போ தான் சடனாக ஒரு பிக் மூவ்மெண்ட்டில் மார்க்கெட் கொஞ்சம் ஏறிச்சுன்னு சொல்லி பைக்காலே வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. வந்திருக்க அந்த பைக்கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கிடைச்ச பைக்கால் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு மார்க்கெட் ரைஸ் ஆச்சு. அப்படி ஏறும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாரட் ரேஞ்ச் வந்து ரீச் அவுட் வந்து கொடுக்குது. 35,900 மேலே மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும், டக்குன் மார்க்கெட் ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஹெல்ப் பண்ணும். இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.